மானபி அருகில் மறுமையில் இருக்க மனது வைப்பாய் அல்லாம் மறுமை திடலில் மருளும் நிலையை மாற்றி வைப்பாய் அல்லாம் மாற்றி வைப்பாய் அல்லா. அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹமத்துல்லாஹி வ பரக்காத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு வ நுஸல்லி அலா ரசூலில் கரீம். அம்மா பாது, ரபீஉல் அவ்வல் மாதம் இரண்டாம் நாள். அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு திருமறைய குர்ஆனிலே இம்பெருமான் முஹம்மது முஸ்தஃபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி கூறுகிறான். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். யா அய்யுஹன் நபியு இன்னா அர்சல்னாக ஷாஹிதம் வ முபஷிரம் வ நதீரா வ தாஇயன் இலல்லாஹி பிஇத்னிஹி வ சிராஜம் முனீரா. இந்த வசனத்திலே சிராஜம் முனீரா, ஒளிவிட்டு பிரகாசிக்கும் விளக்காக நபியை நீங்கள் இருக்கிறீர்கள் என்று சொல்கிறான். படைப்பிதங்கள் யாரும் அல்லாஹ் கொடுக்கக்கூடிய இந்த வர்ணனையை மிஞ்சி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வர்ணித்துவிட முடியாது. அந்த ஷம்சுன் அந்த பத்ருன் என்பதும் இந்த வர்ணனைக்கு உட்பட்டதுதான். அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு சிராஜும் முனீரா என்பது மூலமாக அல்லாஹ் தன்னுடைய ஹபீபை புகழ்கிறான். அதன் அடிப்படையிலே தான் சூஃபியாக்களும் மேன்மக்களும் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அந்த ஷம்சுன் அந்த பத்ருன் என்று புகழ்கிறார்கள். ஆகவே அல்லாஹ்வுடைய ரசூலை புகழ்வதற்கான எல்லை வரையறை அளவு அது. அல்லாஹ் தன்னுடைய ஹபீபை திருமறையில் குர்ஆனிலே எந்த அளவு புகழ்ந்திருக்கிறானோ அதற்கு உட்பட்டதுதான் என்பதை நாம் அறிந்து கொள்வோம். சூரா கலமிலே அல்லாஹ் கூறுகிறான், நபியே நாயகமே, நிச்சயமாக நீங்கள் மகத்தான நற்குணத்தின் மேல் இருக்கிறீர்கள். கணித்திற்குரியவர்களே, இந்த வசனத்தை ஆழ சிந்தித்து பார்க்க வேண்டும். அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹும் நற்குணத்தில் இருக்கிறீர்கள் என்று சொல்லவில்லை, நற்குணத்தில் இருந்து இருக்கிறீர்கள் என்று சொல்லவில்லை, நற்குணத்தின் மேல் இருக்கிறீர்கள் என்று கூறியிருக்கார் என்றால் இதை ஆழ்ந்து சிந்திக்க வேண்டிய கடமை இருக்கிறது. ஹோலிக்குல் ஹசன், ஹோலிக்குல் கரீம், ஹோலிக்குல் ஆதீம் என்று மூன்றாக நற்குணங்களை மேன்மக்கள் பிரிக்கிறார்கள். ஹோலிக்குல் ஹசன், ஒருவர் நமக்கு தீங்களைத்தால், உதாரணமாக ஒருவர் ஒரு கன்னத்திலே அடித்தால் மறுகன்னத்திலே அடிப்பது எந்த அளவு நம்மை துன்புறுத்தினாரோ அந்த அளவு அவரை துன்புறுத்துவது, பழி வாங்குவது இது ஹோலிக்குல் ஹசன். அதே சமயம் நம்மை துன்புறுத்திவரை மன்னித்து விடுவது, நமக்கு இடர் செய்தவரை, நமக்கு கெடுதல் செய்தவரை மன்னித்து விடுவது ஹோலிக்குல் கரீம். ஆனால் ஹோலிக்குல் ஆதீம், நாம் நமக்கு கெடுதல் செய்தவரை மன்னிப்பது மட்டுமல்லாமல் அவருக்கு ஒரு உபகாரம் செய்வது. இந்த அடிப்படையிலே தான் திருக்குறள் கூறுகிறது, இன்னா செய்தாரை ஒருத்தல் அவர் நாண நன்னையும் செய்துவிடல். இது நற்குணம் என்று சொல்லலாம், ஹோலிக்குல் ஆதீம். ஆனால் எம்பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதையும் தாண்டி நற்குணத்தின் மேல் இருக்கிறார்கள் என்று சொன்னால் அதை ஆழ சிந்திக்க வேண்டும். கண்ணியத்திற்குரியவர்களே, இன்னா செய்தாரை ஒருத்தல் அவர் நான என்று சொல்லும்போது கூட அங்கு ஒரு காரணம் இருக்கிறது. அவருக்கு நாம் அவரை தண்டிக்காமல் மன்னித்து அவருக்கு உபகாரம் செய்வது கூட அங்கே ஒரு நோக்கம். அவர் அதை நாண வேண்டும், அவர் நமக்கு செய்த கெடுதலை கொண்டு அவர் வருத்தப்பட வேண்டும் என்று அங்கே ஒரு காரணம் இருக்கிறது. ஆனால் எந்தவித காரணமும் இல்லாமல் அல்லாஹுக்காகவே மட்டும் அவருக்கு பிரதிபாரம் செய்வதாக இருந்தால் அதுதான் அலாஹுரியக்கலானி என்ற அந்தஸ்தை பெற்றுத்தரக்கூடியதாக இருக்கிறது என்பதை நாம் இங்கே பார்க்கலாம். இம்பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த ஒரு வயதான பெண்மணி ஊரை விட்டு இந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்ணிலே பட்டிவிடக் கூடாது, அவர் நம்முடைய மூதாதையை தெய்வங்களை எல்லாம் நிராகரிக்கிறார் என்ற அடிப்படையிலே தப்பித்து செல்வதாக வெளியூருக்கு புறப்பட்டு சென்ற அந்த வயதான பெண்மணிக்கு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே ஹிதுமத் செய்து அவருடைய அந்த சுமையை சுமந்து சென்றது நாம் அறிந்ததுதான். சுமையை சுமந்து செல்லும் பொழுது அந்த பெண்மணியிடம் கேட்க, அந்த வயதான பெண்மணி, இங்கே முஹம்மது என்று ஒருவர் வந்திருக்கிறாராம், அவர் நம்முடைய முந்தைய தெய்வங்களை பழிக்கிறாராம், அவரிடமிருந்து நான் தப்பித்து செல்வதற்காக போகிறேன் என்று அவர்கள் போகும் பொழுது அவர்களுக்கு ஹிதுமத் செய்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நிறைவாக அந்த பெண்மணி நீங்கள் யார் என்று கேட்கும் பொழுது, அம்மா, இவ்வளவு நேரம் நீங்கள் யாரை நிந்தித்துக் கொண்டிருந்தீர்களோ, யாரை இடமிருந்து நீங்கள் தப்பிச்சை செல்வதாக இருந்தீர்களோ, அந்த முஹம்மது நான் தான் என்ற கருத்தை நாயகம் ஸல்லல்லாஹு அவங்க முன்வைக்கும் பொழுது அவர்கள் அந்த பெண்மணிக்கு ஹிதுமத் செய்ததே அதை கொண்டு அந்த பெண்மணி வெட்கப்பட வேண்டும் என்பதற்காக அல்ல, அல்லாஹுக்காக எம்பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்தார்கள். அந்த அல்லாஹுக்காக செய்ததன் காரணம்தான் அந்த பெண்மணியும் நேர்வழியிலே வரவழைத்தது என்றாலும் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ஹிதுமத்தை செய்யும் பொழுது
அவருடைய நோக்கம் அந்த பெண்மணியை நாணச் செய்ய வேண்டும் என்பதெல்லாம் அந்த காரணங்கள் கிடையாது என்பதையும் நாம் இதன் மூலமாக தெரிந்து கொள்கிறோம். இதன் அடிப்படையிலேதான் அன்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ரத் செய்வதற்காக புறப்படும் பொழுது காபாவிலே தொழிற்சல்லும் பொழுது அங்கே இருந்த அந்த உஸ்மான் சாவியை கொடுத்து மறுத்து அதன் தொடர்ச்சியாக நடந்த சம்பவம் இன்ஷா அல்லாஹ் அதை நாளை பார்த்துக் கொள்ளலாம். வாஹிரு தானல் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஸல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மது யா ரப்பி ஸல்லி அலைஹி வஸல்லம். Press the bell icon on the YouTube app and never miss another update.